17,000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் பார்த்தா சாம்சங்கோட கேலக்ஸி A31 ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகிடுங்க. ஏன்டா அவன் 14 மாதம் கழிச்சு இப்போ தான் ரிவ்யூ போடுறான்னு நினைக்காதீங்க. ஸோ 10 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா 22,000 ரூபாய்க்கு இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருந்துங்க. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா நிறைய ப்ரைஸ் ட்ராப் ஆயிருங்க. இப்போ இந்தியாவில் நம்ம இந்தியாவில் பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா 17,000 ரூபாய்க்கு சாம்சங் சேல் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த தேதிக்கு நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் 17,000 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க. இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அபுரா மொபைல்ஸ். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பை பண்ணணும் இல்லை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை எந்த கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் பை பண்ணணும் நினச்சாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க அபுரா மொபைல்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அபுரா மொபைல்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த 3 மாவட்டத்தில் இருக்குங்க. உங்கள் இருக்க பக்கத்தில் இருக்க அபுரா மொபைல்ஸாக கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து பிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல நம்ம பல இன்ஸ்டன் டெக் அப்டேட் மற்றும் மொபைல் பாக்ஸும் பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பிள்ளை கான் ஸ்டாலின் வாட்ச் பண்ணி பண்ண நாங்கள் அப்படிங்க செய்கிறோம். சாம்சங் கேலக்ஸி A32 ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே வந்து வரல. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது 60Hz தாங்க ரெஃப்ரெஷ். பட் இது AMOLEDங்கிறதுனால உங்களுக்கு வீடியோ ஸ்ட்ரீமிங் பார்க்குறது வீவிங் ஆங்கிள்ஸ்லாம் இருக்கட்டும் எல்லாமே தாறு மாறாக இருக்குங்க. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூங்கிற நாச் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்டர் டிராப் நாச் ஜென்ரலாக சொல்கிற வாட்டர் டிராப் நாச்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் இடம் பெற்றுங்க. ஸோ நாச் இருக்கிறது பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு எல்இடி டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேங்க. நீங்கள் சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோனில் எப்போவுமே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தா சாம்சங் பார்த்தா அந்த எல்இடி டிஸ்பிளே பார்த்தா A31லேயே நல்லா கொடுத்துருக்காங்க. இதே பேக் சைன் வேலை இதில் பார்த்தா பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொண்டு வந்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் பார்த்தா நீங்கள் ஷைனிங்கான டிசைன் வேணுங்கிறவங்க இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா ப்ரிசம் அப்படிங்கிற ஒரு டிசைன் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ டைமண்ட் கட் டிசைன் பார்த்தாங்க ஜென்ரலாக இது இருக்குது. இந்த டிசைன் பார்க்க லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது பிளாஸ்டிக்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மச்சர்ஸ்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பிக்கப் பண்ணுவோம்னா இதில் பார்த்தா பிக்கப் ஆகுதுங்க. அது நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்க. ஸோ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மச்சர்ஸ்லாம் ஈஸியாக பிக்கப் ஆனாலும் பரவாயில்ல. பட் எனக்கு டிசைன் நல்லா ஸ்டைலிஷாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசமான சாம்சங் கூட கேலக்ஸி A31 உங்களுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் சைட் கேமரான் விலையில் சாம்சங் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைமரி பார்த்தா 48 MP கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 MP அல்ட்ரா லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 5 MP பார்த்தா மேக்ரோ லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 5 MP டெப்த் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இது சாம்சங் பாராட்டத்தக்க விஷயங்க. 2 MP உங்கள் சென்சார் யார் கொடுக்காம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கேமராமே மினிமம் பார்த்தீங்கன்னா 5 MP ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது பாராட்டத்தக்க விஷயம். ஃப்ரெண்ட் சைடில் அந்த இன்ஃபினிட்டி யூ நாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 20 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்துருங்க. ஸோ கேமரா சம்சம் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போங்க. ஸோ என்னதான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது நல்லா இருந்தாலும் உள்ளே இருக்க ப்ராசஸர் தாங்க முக்கியம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தா மீடியாடாக்கோட ஹீலே P65 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மீடியாடாக்கோட ஒரு என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் ப்ராசஸருங்க. ஸோ நீங்கள் கேமிங்லாம் நல்லா லேடுமே நினச்சாலும் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பட் ஹெவி கிராபிக்ஸ் கேமிங் போம்ஸாக ஒரு சில இடத்துல தடுமாற்றம் இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா P60 இல்லைனா விவோட S1 இல்லைனா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த P65 பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. P65 பார்த்தா டேட்டா யூசேஜ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுங்க. அது எந்த இடத்துல தடுமாற்றம் இருக்காது. கேம்ஸ் விளாண்டாலும் நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் வர பார்த்தா என்னோட நோக்கியாவோட 5.1 Plus ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்குங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா மீடியாடாக்கோட ஹீலியோ P60 இருக்குங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி இந்த தேதிக்கு வர பார்த்தா எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுதுங்க. அதுக்கு மொதல் விஷயம் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. சாஃப்ட்வேரும் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 GB ரேம் தான். இது பார்த்தா 6 GB ரேம். ஸோ 3 GB 6 GB டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்த்தா P65ங்கிறது பார்த்தா தடுமாற்றம் அந்தளவுக்கு இருக்காது. பப்ஜி லேண்டு பார்த்தாலும் லேண்டு பாருங்கள். அதுலேயும் பார்த்தா மீடியம் கிராபிக்ஸில் எதுவும் வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காங்க. ஹை கிராபிக்ஸ் கே போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா தடுமாற்றம் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தா மீடியா டெக்கோட ஒரு என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் ப்ராசஸருங்க. ஓகே, என் நோக்கியாவோட 5.1 Plus பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு. அதாவது Android 1 ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இது பார்த்தா Android 10 அடிப்படையான UI 2.0 இருக்குங்க. ஸோ UI 2.0 பார்த்தா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி தாங்க கொண்டு வந்துருக்காங்க. கூடிய வர அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம Android 11 உண்டுங்க, எதிர்பார்க்கலாங்க. ஸோ என்னோட ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் வந்துட்டுங்க. ஸோ அதை வச்சு பார்க்க முடிச்சா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூடிய வரல பார்த்தா நம்ம இதுக்கு Android 11 இப்போ எதிர்பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா நைட் மோட் எதுவுமே கிடையாதுங்க. சிங்கிள் டேக் எந்த ஃபியூச்சரும் கிடையாது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் Android 11 போகும்போது டேரெக்டாக பார்த்தா அந்த ஃபியூச்சர்லாம் வந்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தா என்னோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு டவுட் இருக்குங்க, நைட் மோடு மட்டும் வருமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. சாம்சங் பார்த்தா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேரில் பார்த்தா சில ஒரு சில ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதில் கேமராவில் பார்த்தா நைட் மோடு வருமாங்கிறது ஒரு டவுட் தாங்க. மற்றபடி பார்த்தா கேமராவும் நல்லாயிருக்கு, ஃபோன் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. கண்டி பார்த்தா 1 UI கொடுத்துருக்காங்க. உலகத்தில் ஒரு தலை சிறந்த UI கஸ்டம் UI இன்றைக்கி இந்த தேதிக்கும் பார்த்தா அதில் 1 UI வரும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தா 1 UI ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இன்பில்ட் ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கு, வீடியோலாம் நல்லா இருக்கா, ஃபுட்டேஜ் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இப்போ ஃபோக்கஸ்லாம் பார்த்தா நல்லாவே இருக்குங்க. ஸோ நானும் இது பண்ணி பார்க்க ஃபோக்கஸ் பார்த்தா நல்லாவே இருக்காங்க. இப்போ ஃபோக்கஸ் இந்த இடத்துல தர மாட்டோம். நீங்கள் பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா சாம்சங்கோட கேலக்ஸி A31 இருக்க பேக் சைடில் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ கேமராவோட அவுட்புட் வீடியோ ஃபுட்டேஜாக நல்லா இருக்கா அப்படிங்கிறதா மறக்காமல் இருக்காம. இந்த வீடியோ பார்த்தா சாம்சங்கோட கேலக்ஸி A31 அல்ட்ராங்களோட வீடியோ ரெக்கார்டிங்க. வீடியோ ரெக்கார்டிங்னா எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே இருக்க மனுஷன் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங்கோட கேலக்ஸி A31 ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் வீடியோ சாம்பிள்ஸை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருங்க அந்த கேமராவை பற்றி. ஸோ அந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, கேமரா நல்லா இருக்கா, இமேஜ் ப்ராசஸிங்லாம் அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா இன்னும் அப்டேட் எதுவுமே போடலைங்க. ஸோ நீங்கள் பார்த்தலாம் வச்சுருந்தா உங்களோட லேட்டஸ்ட்டாக இருக்கிற A31 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது, ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்கள் கருத்துங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்தவரை பார்த்தா இன்றைக்கி இந்த தேதிக்கு பார்த்தா நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் 17,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த தேதிக்கு பார்த்தா ஆஃப்லைனில் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்கிறவங்களுக்கு. இதுக்கப்புறம் சாம்சங் பார்த்தா உங்களோட பட்ஜெட்டில் பார்த்தா 22,000 ரூபாய்க்கு தான் பார்த்தா A32 விற்றுட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மிஸ்ல பார்த்தா என்னோட பட்ஜெட் 17,000 ரூபா 18,000 ரூபான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா அந்த சாம்சங்கோட கேலக்ஸி A32 ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறதா இருந்தால் பிளான் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.